ஹாய் மச்சது, உங்கள் ஸ்மால் மச்சர் சேனல் இருக்கு அமைச்சர். சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, இந்த பூயா பாஸ்க்கு டிஸ்கவுண்ட் வருமா வராதா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பூயா பாஸ் போடணும்னா 499 ரேமெண்ட் கொடுத்து போடலாமா, இல்லை வந்து 999 ரேமெண்ட் கொடுத்து போடலாமா அப்படின்னு வந்து அந்த டவுட் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா ட்ராப் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு வந்து 8th கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பூயா பாஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து தான் தெளிவாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து போடுங்க, பிடிக்கல வந்து விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். அப்புறம் எலக்ட் பாஸோடு வந்து பூயா பாஸில் வந்து நிறைய ரிவார்டு கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு. உண்மையில சொன்னால் இதில் வந்து ஓல்டு எலக்ட் பாஸ் ஐட்டம்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதனால வந்து எல்லாருமே போடணும்னு நினைக்கிறீங்க. பட் வந்து ப்ரீமியம் போடலாமா, ப்ரீமியம் ப்ளஸ் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இதில் வந்து உண்மையான விஷயம் என்னன்னா, 499 ரேமெண்ட் கொடுத்து நீங்கள் போடும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பெட் பாக்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் நிற்கும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெய்லி மிஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த ரிவார்டு எடுக்க முடியும். இதே நீங்கள் வந்து ப்ரீமியம் ப்ளஸ் போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து 50 லெவல் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அப்புறம் 50 லெவல் வந்து சிம்பிளாக வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெய்லி மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வந்து லெவலப் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வந்து டெய்லி மிஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது சிம்பிளாக வந்து உங்களால் 120 லெவல் வரைக்கும் தான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் ப்ரீமியம் போட்டாலும் சரி, ப்ரீமியம் ப்ளஸ் போட்டாலும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து டெய்லி மிஷின்ஸ் வந்து 120 தான். ஓகேவா? அதிலே வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். நீங்கள் வந்து 499 ரேமெண்ட் கொடுத்து உங்கள் பூயா பாஸ் நீங்கள் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து லெவல் வந்து எவ்வளோ க்ரோ ஆகும், அந்த டெய்லி மிஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது எவ்வளோ க்ரோ ஆகும்னா 120 லெவல் இருக்குது தான் வந்து க்ரோ ஆகும். இதே வந்து இந்த சைடு அப்புறம் ப்ரீமியம் போடும்போது அதுக்கும் அவ்வளோதான். சிம்பிளாக வந்து அந்த ஃபஸ்ட் 50 லெவல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை கழிச்சிட்டிங்கன்னா அதே 120. ரெண்டுத்துலேயும் வந்து டெய்லி மிஷின்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 120 லெவல் இருக்குது தான் வந்து கம்ப்ளீட் ஆகும். அது எக்ஸ்ட்ரா 50 லெவல் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து 170 லெவல் வந்து வரும். அதில் வந்து நீங்கள் நம்பலாம் கூட டெய்லி மிஷின்ஸ்லேயே போய் பார்த்தீங்க. அப்புறம் டெய்லி மிஷின்ஸ் ஒவ்வொரு நாளைக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க நீங்களே பாருங்கள். டோட்டலாக வந்து 6 மிஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஒவ்வொன்றத்துக்கும் வந்து 30, 25, 20 போக போக வந்து குறைச்சிடுறாங்க. அப்படின்னு வந்து நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தாலும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1.5 லெவல் அப்புறம் 1.5 லெவல் கொடுக்குறாங்களா, நீங்கள் 30 நாளைக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு 45 லெவலில் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அதில் வந்து வீக்லி வந்து என்ன சொல்லும் போல மிஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து என்ன சொல்லும் போல சிம்பிளாக வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒவ்வொரு மிஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வீக் மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா அதிகமாக கொடுக்குறாங்க. அப்புறம் ஒவ்வொரு மிஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது 300 கொடுக்குறாங்க. அதே வந்து செகண்ட் வீக் பார்த்தினா குறைச்சிறாங்க. அதே வந்து தேர்ட் வீக் அதை விட ரொம்ப குறைக்கிறாங்க. அதே ஃபோர்த் வீக் பார்த்தீங்கன்னா வெறும் 2 லெவல் அப்போ 2 லெவலில் 200 தான் கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்து 12 லெவல் தான் வந்து இதில் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஃபோர்த் வீக். அதே வந்து டோட்டலாக எல்லா வீக்கும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 60 லெவல் தான் கிட்டத்தட்ட வருது மப்பள, அவ்வளோதான் வந்து வருது. அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்க, அவனுக்கு சொன்ன அந்த 120 லெவல் தான் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 30 லெவல் இருக்கே மப்பள அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கிளைம் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பூயா பாஸ் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதில் சிம்பிளாக வந்து ஃபஸ்ட் ட்ரிக் என்னன்னா, நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து உங்கள் ஃப்ரெண்டுகிட்டருந்து வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது. அதில் வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து இங்கே போயிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னன்னா, முக்கியமாக அவனுக்கு வந்து அப்பப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அத்தனை பூயா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. அப்புறம் ஃபஸ்ட் நாளே வந்து நமக்கு 10 லெவல் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், 1000 வந்து பூயா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அது வந்து 10 லெவலு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் அப்பப்போ தருவாங்க. அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கிளைம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துங்க. அப்புறம் வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு 150 லெவல் கிட்டத்தட்ட வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட்ஸில் வந்து பேச்சஸ் வரும். நீங்கள் வந்து அங்கே டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து 150 பேட்ச் வந்து கிட்டத்தட்ட வரும் மாப்பிள. அப்புறம் என்ன சொல்ல முடியாது, ரொம்ப வந்து நெருக்கடியாக வரும். இல்லை மாப்பிள, என்னால் அவ்வளோலாம் வந்து கஷ்டப்பட முடியாது, நான் வந்து 999 ரேமெண்ட் கொடுத்து நான் வந்து அல்ட்ரா ட்ராப் வரைக்கும் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கும் வந்து வச்சிருக்கேன் பாருங்கள். இது வரைக்கும் அல்ட்ரா ட்ராப் வந்து எவ்வளோ பேர் வந்து எடுத்திருக்கோம். அப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் நாளே வந்து சொன்னேன், அல்ட்ரா ட்ராப்பில் வந்து நிறைய ரிவார்ட்ஸ்லாம் இருக்குது, கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இது வரைக்கும் ஓப்பன் பண்ண யாருக்குமே வந்து 8th கிடைக்கல. அப்புறம் உண்மையில சொன்னால் 150 பாக்ஸ் 200 பாக்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வாங்கி வந்து அந்த அல்ட்ரா ட்ராப்பில் வந்து அந்த 8th கிடைக்கும் சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து என்ன கிடைச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கிடைச்ச அதே டோக்கன் தான் மாப்பிள. அத்தனை சிம்பிளாக சொன்னால் யாருக்குமே வந்து 8th வந்து கிடைக்கவே இல்லை. எல்லாருக்குமே வந்து அந்த என்ன சிம்பிளாக அந்த பண்டில் டெவலப் பண்ணுற பார்த்தீங்களா, அதுக்கான டோக்கன் மட்டும் தான் வந்து கிடைச்சி. அதனால் வந்து நீங்கள் அதிகமாக வந்து செலவு பண்ணாதீங்க. அந்த அல்ட்ரா ட்ராப்பில் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் டைமண்ட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதேமாதிரி வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் வருமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு என்ன அப்டேட் கிடைச்சிருக்குன்னா, கன்ஃபார்ம் பார்த்தா வரும். அப்புறம் என்ன சிம்பிளாக பூயா பாஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் கன்ஃபார்ம் வரும். அது வந்து மிஸ்ஸி ஷாப்பாக வந்து வரப்போகுது. மற்ற சர்வுக்கு எல்லாருக்குமே வந்து மிஸ்ஸி ஷாப்பாக வரப்போகுது. நம்ம இந்தியன் சர்வுக்கு வந்து மிஸ்ஸி ஷாப்பில் வருமா அப்படின்லாம் வந்து எலக்ட் பாஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் மாதிரி வந்து பூயா பாஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னும் டவுட்டாக இருக்குது. பட் வந்து இப்போதைக்கு கிடைச்சிருக்க அப்டேட் கன்ஃபார்ம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிடைச்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து அந்த டெய்லி மிஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி அப்பப்போ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிங்க. நீங்கள் வந்து லாஸ்ட் நாளில் கூட லெவலப் பண்ணிக்கலாம். அப்புறம் சிம்பிளாக வந்து லாஸ்ட் நாளில் கூட 200 லெவல் 300 லெவல் கூட நீங்கள் லெவலப் பண்ணிக்கலாம்.
டைமண்ட் இருந்துச்சுன்னா நல்லா வச்சுங்க. டைமண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி டெய்லி மிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுங்க. கன்ஃபார்ம் பார்த்தா 26-24 இந்த டேட்டுக்குள்ளே வந்துட்டா நமக்கு வந்துடும் பூயா ஃபஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்துடும். அதுக்கு முன்னாடியே வந்து அப்டேட் கிடைச்சிடும், 19-18 வந்து அப்டேட் கிடைச்சிடும். நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுறேன், உங்ககிட்ட டைமண்ட் இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வந்து ஜாலியாக பண்ணலாம். பட் டைமண்ட் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கன்ஃபார்ம் பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியலாம் ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.